வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் சேனல்ல நிறைய விஷயத்தோட அர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் பண்ற விஷயம் தான். ஆனா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்னு தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம். அண்ட் முக்கியமா அதோட உண்மையான காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அப்படி நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எதுக்கு. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வந்துட்டா போதுங்க, எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ரெடியா இருப்போம். ஒருவேளை நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிருவாங்க. நம்ம ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறீங்க, இல்ல ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டா, அதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்கு நல்லது, இல்ல உடம்பு குளிர்ச்சியாகும் இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதோட உண்மையான காரணம் என்னன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதோட உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல போறேன். நம்ம உடம்புல எண்ணெய் தேய்க்கிறப்போ எண்ணெயில இருக்கிற மூலிகைகளோட மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புல பரவும். அப்படி பரவும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாத நோய் அணுக்கள் நம்ம உடம்புல இறந்து போகுது. இதுதான் இதோட உண்மையான காரணம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம், திருநீர் அணிவது எதற்கு. சில பேர் திருநீரை சின்னதாகவும் வைக்கிறாங்க, சில பேர் பட்டை இட்டுட்டு கோயிலுக்கு போறாங்க, பூஜைக்கும் போறாங்க. அப்படி போறவங்க கிட்ட ஏன் திருநீர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அவங்க திருநீர் வச்சா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வெறும் புத்துணர்ச்சிக்காகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக மட்டும் தான் நம்ம திருநீர் வைக்கிறோமா? கண்டிப்பா கிடையாதுங்க. இப்பெல்லாம் திருநீர் அப்படிங்கிறது கடையில போய் கேட்டா ஒரு பேக்கெட்ல தராங்க, அதை எடுத்துட்டு வந்து நம்ம வைக்கிறோம். ஆனா உண்மையான திருநீர் எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னா, வெறும் புல் மட்டுமே மேயிற பசுவோட எருவை எடுத்து உமியில போட்டு எரிக்கிறாங்க. அப்படி எரிச்சதுக்கு அப்புறம் வர சாம்பல் தான் உண்மையான திருநீர். நீங்களே பார்த்திருப்பீங்க, ஜுரம் வந்தவங்களுக்கு ஈரமான திருநீர் எடுத்து தலையில பட்டையிடுவாங்க. அப்படி பட்டையிட்டா அவங்களுக்கு ஜுரம் கம்மியாகும். இதை வந்து நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த திருநீர் நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை குறைக்க உதவுது. இதுதான் நம்ம திருநீர் வைக்கிறதுக்கான உண்மையான காரணம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்எஸ் வ்ளாக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க.